இவ்வுலகில் இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவம், பௌத்தம் உட்பட பல பிரபல மதங்கள் இருந்தாலும் வெளியில் தெரியாமல் இன்னும் எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன. அந்த மதங்கள் தமக்கென தனிப்பட்ட சடங்குகள், நம்பிக்கைகளை கொண்டிருக்கின்றன. அல்லது பிரபலமான ஒரு மதத்தின் நம்பிக்கைகளோடு ஏற்றுக்கொள்ள முடியாத வேறு பல நம்பிக்கைகளும் கலந்த கலப்பு மதங்களாக இருக்கின்றன. இது அந்த பிரபல மதத்தை பின்பற்றும் நம்பிக்கையாளர்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்துகிறது. இதன் விளைவாக நிகழ்த்தப்படும் துன்புறுத்தல்கள் மற்றும் ஒடுக்குமுறைகள் காரணமாக அந்த மதங்கள் நிழல் மதங்களாக மாறுகின்றன. அதன் நம்பிக்கையாளர்கள் மறைமுகமாகத்தான் அந்த மதங்களை பின்பற்ற வேண்டியதாகிறது. அப்படிப்பட்ட சில நிழல் மதங்களை பற்றி இப்போது பார்ப்போம். கேண்டம்பல். கேண்டம்பல் என்பது 19ஆம் நூற்றாண்டில் பிரேசிலில் வளர்ந்த ஒரு ஆப்பிரிக்க புலம்பெயர்ந்த மதமாகும். ஆப்பிரிக்காவிலிருந்து பிரேசிலுக்கு அடிமையாக வந்த மக்களிடமிருந்து இது உருவானது. மேற்கு ஆப்பிரிக்காவின் பல பாரம்பரிய மதங்கள், குறிப்பாக யோருபா எனும் மதம் மற்றும் ரோமன் கத்தோலிக்க மதம் ஆகியவற்றின் கலவையை கொண்ட கேண்டம்பல் மதம் ஓரிக்சாஸ் எனப்படும் ஆவிகளின் வழிபாட்டை உள்ளடக்கியது. ஒவ்வொரு நபருக்கும் அவர் அவருக்கென தனிப்பட்ட ஓரிக்சாஸ் உள்ளது. அது அவரது விதியை கட்டுப்படுத்துகிறது மற்றும் ஒரு பாதுகாவலராக செயல்படுகிறது என்று கேண்டம்பல் மத நம்பிக்கையாளர்கள் நம்புகின்றனர். ஒவ்வொரு ஓரிக்சாவும் இயற்கையின் ஒரு குறிப்பிட்ட சக்தியை குறிக்கிறது மற்றும் சில உணவுகள், நிறங்கள், விலங்குகள் மற்றும் வார நாட்களுடன் தொடர்புடையது எனவும் நம்புகிறார்கள். கேண்டம்பல் மதத்தில் நன்மை தீமை என்ற கருத்து இல்லை. ஒவ்வொரு நபரும் தனது விதியை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். அது என்னவாக இருந்தாலும் சரி, நீங்கள் மக்களுக்கு செய்யும் எந்த தீமையும் இறுதியில் உங்களிடமே திரும்பும் என்று கேண்டம்பல் மதம் போதிக்கிறது. கேண்டம்பல் மதம் ஆவிகள் வழிபாட்டுடன் தொடர்புடையதாக இருப்பதால் ஆரம்ப காலங்களில் இந்த மதத்தை பின்பற்றும் நம்பிக்கையாளர்கள் கடுமையான ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டனர். பிசாசு வழிபாட்டாளர்கள் என்று முத்திரை குத்தப்பட்டனர். மத போதகர்கள் தாக்குதலுக்கு உள்ளானார்கள். ஆலயங்கள் சூறையாடப்பட்டன. கேண்டம்பல் மதத்தினர் போலீஸ் அனுமதியின்றி பொதுக்கூட்டம் நடத்த தடை விதிக்கப்பட்டிருந்தது. பின்னர் அந்த தடை 1970களில் நீக்கப்பட்டதை தொடர்ந்து மக்கள் மதத்துடன் அதிக அளவில் அடையாளம் காணப்படுகின்றனர். சமீபத்திய ஆண்டுகளில் பிரேசிலில் கேண்டம்பல் மத சுவிசேஷமும் அதிகரித்து வருகிறது. சாண்டீரியா. சாண்டீரியா என்பது அடிமைகள் மூலம் கியூபாவிற்கு கொண்டு வரப்பட்ட ஒரு மதமாகும். இது 18ஆம் நூற்றாண்டில் கியூப கரும்பு தோட்டங்களில் வேலை செய்ய அடிமைகளாக அழைத்து வரப்பட்ட நைஜீரியாவின் யோருபா மக்களிடமிருந்து உருவானது. சாண்டீரியா மதம் கத்தோலிக்க புனிதர்கள் வழிபாட்டுடன் தொடர்புடையது. சாண்டீரியா மத நம்பிக்கையாளர்கள் கத்தோலிக்க புனிதர்களை தங்களது ஓரிஷாக்கள், அரை தெய்வீக ஆவிகள் போன்றவற்றுக்கு நிகராக வழிபட்டனர். பல நூற்றாண்டுகளாக சாண்டீரியா மதம் கியூப தீவின் ஆட்சியாளர்களாலும் பின்னர் தீவிர மத விரோத ஃபிடல் காஸ்ட்ரோவாலும் கடுமையான அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டது. பல நூற்றாண்டுகால துன்புறுத்தல்கள் மற்றும் ஒடுக்குமுறைகள் காரணமாக சாண்டீரியா மதத்தை அதன் நம்பிக்கையாளர்கள் மறைமுகமாகவே பின்பற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்த மதம் இன்னமும் உயிர்ப்புடன் இருக்க அதன் வளமான வாய்வழி பாரம்பரியம் காரணமாகும். இது ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு துல்லியமாக வாய்வழியாகவே கொண்டு செல்லப்படுகிறது. சாண்டீரியாவின் பெரும்பாலான இறையியல் அதன் சாதாரண மக்களுக்கு தெளிவற்றதாகவே உள்ளது. சாண்டீரியாவில் மிருகபலி உள்ளிட்ட பல்வேறு சடங்குகள் இருக்கின்றன. அவற்றை சாண்டிரோஸ் எனப்படும் மத குருமார்கள் மட்டுமே செய்கின்றனர்.